Shivaya. Om Shivaya Namaya Nama Siva Masivaya Navaya Namasi Nama Shivaya. நண்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். நமது வைத்தியசாலை சித்தர்களின் பிரதான மருத்துவ முறையாகிய வர்ம சிகிச்சையை பிரதான கலையாக கொண்டு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஓடக்கூடிய நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு எந்த ஒரு பக்க மருந்தும் இல்லாமல் உடம்பை பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடியது இந்த வர்ம சிகிச்சை. மேலும் ரோஜாவனம் முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது. நம்முடைய ரோஜாவனம் முதியோர் இல்லமானது 50 வயதை கடந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு, உடை, உறவிடம் அனைத்தும் கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களது இல்லத்தில் இருந்தாலும் சரி, உங்களது ஊரில் இருந்தாலும் சரி, ஆதரவற்ற வயோதிகர்களை எங்களது ரோஜாவனத்தில் இணைத்திடுங்கள். அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை உருவாக்க நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது ரோஜாவனம் முதியோர் இல்லத்தின் அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வாழ்த்துக்கள். நமது தமிழர்களின் முது மொழியாகிய, அதாவது இறைவனுக்கு ஒரு பச்சிலை, இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஓர் கையுறை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தாமே அப்படின்னு நம்ம தமிழர்களின் ஒரு பழமையான பாடல் உண்டு. அதோட அர்த்தம் என்னன்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னா, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலத்தில் நம்மளால் முடிஞ்சது ஒரு மரமாவது நடணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களின் கருத்து. நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும். சரி, அது முடியலை அப்படின்னா பசுவிற்கு ஓர் கையுறை, அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லாவது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. பசுமாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி புல்லாவது கொடுக்கணும், அது புண்ணியம் அப்படிங்கிறாங்க. அதுவும் முடியலையா, உண்ணும்போது ஒரு கைப்பிடி, அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மற்ற ஜீவன்களுக்கு நாம் தர்மம் செய்யணும். அது பறவையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி மற்ற ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு போடணும். அதுவும் முடியலையா, பிறருக்கு இன்னுரை தாமே, அதோட அர்த்தம் என்னென்னா, உங்களால் மரமும் நட முடியாது, பசுவுக்கு புல்லும் கொடுக்க முடியாது, சாப்பிடும்போது மற்ற ஜீவராசிக்கு ஒரு கைப்பிடி உணவும் கொடுக்க முடியலைன்னு வச்சுக்கோங்க. பிறருக்கு நல்லுரை அப்படின்னா, நம்ம கூட உள்ளவங்களை பார்த்து நம்ம கோபத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கணும், அதுவே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் புண்ணியம் செய்கிறதுக்கு சமமான தர்மம் என்ன அப்படின்னா, நம்ம கூட உள்ளவங்களை நம்ம எப்போவுமே கோபப்படக்கூடாது, நம்ம கூட உள்ளவங்களோட நம்ம எப்பவும் அன்பாக இருக்கணும், இதுவே மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொல்கிறாங்க. அந்த தர்மத்திற்கு நிகராக நமது ரோஜாவனத்திற்கு நம்முடைய உயர்திரு பாலசுப்பிரமணியன் கோகிலா தம்பதிகள் நமது ரோஜாவனம் முதியோர் இல்லத்திற்கு
நமக்கான சாப்பாட்டு அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து பன்னெடுங்காலமாக நமது முதியோர் இல்லத்திற்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களும் அவரது துணைவியாரும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர் அனைவரும் இறைவனின் பேரருளால் உடல் நலமும் சகல செல்வ வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று எல்லாரும் உங்கள் இதயபூர்வமாக வேண்டிக்குவோங்க. பாலசுப்பிரமணியன் கோகிலா தம்பதிகள் இறைவனின் பேரருளால் உடல் நலமும் சகல செல்வ வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த தர்மத்தில் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறது அன்னதானம். ஏமனா நம்ம வாழ்க்கையில் எதை கொடுத்தால் நம்ம மனசானது நிறையாது அப்படித்தானே? பணம் கொடுத்தா நம்ம என்னைக்காவது போதும்னு சொல்ல போகிறோமா? 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அதில் 1 ரூபா கீழே விழுந்தாலும் நம்ம விடுவோமா? அதை கையில் 1 கோடி ரூபா இருந்தாலும் குனிஞ்சு 1 ரூபாயை எடுத்துகிட்டு தான் மறு வேலை பார்ப்போம். ஏமனா செல்வத்தின் மீதான பற்று நமக்கு ஒரு காலும் போகாது. அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தர்மம் எதுனா அது அன்ன தர்மம் மட்டும்தான். அதனால தான் முனிவர்கள் சொல்கிறாங்க, நம்ம சாப்பிடும்போது ஒரு கைப்பிடியாவது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை நமக்கு பாலசுப்பிரமணியன் கோகிலா தம்பதி வழங்கியிருக்கிறாங்க. வரக்கூடிய அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் ஐநா சபையால் கடைபிடிக்கப்படுது. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தனது வாழ்நாளில் உடலும் உள்ளமும் தேய உழைத்த முதியோர்கள் தன் இறுதி காலத்தில் உடல் நோய் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக சர்வதேச அளவில் அக்டோபர் 1 முதியோர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விழாவை நமது ரோஜாவனம் முதியோர் இல்லமும் சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்கோம். இந்த நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்களும் இந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். உங்களால் முடிந்த நிதி உதவியோ அல்லது உணவு தானமோ நீங்கள் செய்ய வேண்டுமென்று அன்போடு வேண்டுதல் விடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுமே பிறக்கிறதுக்கு முன்னாடி பல கர்ம சுமைகளை தாங்கி தான் வருவாங்க. ஏன்னா பாவம் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் செய்த தவறுகள் தான் பாவங்கள்னு சொல்கிறது. அந்த பாவத்திற்கான பரிகாரம் நம்மை போன்ற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்களும் தர்மம் செய்வதற்கு நமது முதியோர் இல்லத்தை பயன்படுத்தி கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மேலும் உங்களது வீட்டிலோ அல்லது உங்கள் ஊரிலோ உள்ள முதியோர்களை எங்களது ரோஜாவனத்தில் அழைத்து வாருங்கள். அவர்களுடைய இறுதி காலம் வரை அவர்களுக்கான உணவு, உடை, மருத்துவம் போன்ற சேவைகளை நாங்கள் வழங்கி அவர்களை கண்போல காப்போம் என்று உறுதியளிக்கிறோம். மேலும் நமது ரோஜாவனம் முதியோர் இல்லம் குடி நோயாளி மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற அமைப்பையும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது மது நோயாளிகள், அதாவது குடியிலிருந்து மீள முடியாத நபர்களுக்கும் நாம் மருத்துவம் கொடுத்து கன்சல்டிங் கொடுத்து அவங்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றி இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். அதனால் குடி நோயாளிகள் இருந்தாலும் எங்களிடம் அழைத்து வாருங்கள். அவர்களுக்கான மருத்துவ கட்டணம் அனைத்துமே முழுமையாக இலவசமாக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினத்தை முதியோர்கள் மகிழ்ச்சியடையும் வகையில்
நாம் அனைவரும் கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம பாலசுப்ரமணியன் கோயிலா தம்பதிகளுக்கு ஒரு கைத்தட்டுதலோடு வாழ்த்து கொடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.